புனிதமான அந்த டாக்டர் தொழிலையே கேவலப்படுத்திய காலப்பனுடைய மகன் தான் ரகுவா. காலப்பன் கனகவள்ளி கிட்ட அடியாளா இருந்திருக்கான். கனகவள்ளிக்காக ஒரு கொலைய பண்ணிட்டு 15 வருஷம் ஜெயில இருந்திருக்கான். இன்ட்ரெஸ்டிங். மிஸ்டர் பாலு, யாரோ ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிறாங்க. டாக்டர் சத்யமூர்த்தி, நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று நிரூபிக்க இதுதான் முதல் சாட்சி. மற்றவை தொடரும். சின்னையன், உங்களை சின்னையன் தானே விட்டு போனான்? ஆமா. இந்த வாக்குமூலம் நீங்க உங்க கைப்படங்கள் தானே? ஆமா. டாக்டர், இப்போ சின்னையன் எங்க இருக்கான் உங்களால சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. டாக்டர் சத்யமூர்த்தியுடைய வாக்குமூலத்தை டேப் பண்ணுங்க. நவ் கீப் மென் கஸ்டடி. கொஞ்சம் வாங்க. எனக்கு காலப்ப மேலதான் சந்தேகமா இருக்கு. நான் அவனை வீட்டில் போய் இன்குயர் பண்றேன். ரிமூவ் த சீப். ஓகே சார். என்ன மன்னிச்சு. மிஸ்டர் காலப்பன் நீங்க தானே? ஆமா. உள்ள வாங்க. சொந்த வீடா வாடகை வீடா? சொந்த வீடு. ரகு உங்க மகன் தானே? ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? மாப்பிள்ளைய பார்த்துட்டு போலாம் தான். யோ, உன்ன மாதிரி எத்தனை பேரை என் சர்வீஸ்ல பாத்திருக்கேன். உன் மகன் எங்க? அவன் வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏன், யாரையாவது கொலை பண்ணிட்டு தலைமறைவாயிட்டானா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? மே 7 தேதி நீ எங்க இருந்த? நான் என் வீட்ல இருந்தேன். அப்போ உன் பையன் எங்க இருந்தான்? வெளியே போயிருந்தான். வெளியேனா எங்க? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது? கனகவள்ளியோட பொண்ணுக்கு உன் பையனுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது. காலப்பா. சேம் மிஸ்டர் காலப்பன். அரச்சே, உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? டாய், உண்மை உன் தொண்டை குழிக்கு மேல வரமாட்டேங்குது. இல்ல, உன் குறவளைய பிரிச்சு உள்ள இருக்கிற உண்மையை எடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. பட் இது உன் சம்பந்தப்படாத கேஸ். உன் பையனை நீ எங்காச்சும் பார்த்தாலோ இல்ல அவன் இங்க வந்தாலோ நேரா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வை. மூவ். இன்ஸ்பெக்டர் லுக் அவுட். இன்னும் ஒரு மணி நேரத்துல அவன் அங்க வரல. இந்த வீரபத்திரம் யாருங்கிறத உன் முகத்த உன் வீட்டு கண்ணாடியில பார்த்து தெரிஞ்சுக்குவேன். ஜாக்கிரதை. டேய் படவா, ஏ சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்ப? என்ன மாதிரி நீ யாரையும் பார்த்திருக்க முடியாது. யார் ராணி? சின்னையண்டா. சின்னையனா? நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை பச்சை குதிரை தாண்ட வந்தண்டா. அப்பா, அப்பா எங்க போயிட்டாரு? உங்க அப்பா என்கிட்ட இருக்கான். ராதாவை கூட்டிக்கிட்டு நீ கனகவள்ளி மில்லுக்கு வந்து சேரு. போலீஸ் அடியாள்னு போன உங்க அப்பன் தலை உன் மடியில கிடக்கும். ஜாக்கிரதை சின்னையன். அடிபட்டதுனால கரு கலைஞ்சு போச்சு. அந்த மூணு பேரும் எந்த தவறும் செய்யல. கனகவள்ளி எனக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததுனால கோர்ட்ல நான் அவங்களுக்காக பொய் சாட்சி சொன்னேன். டாக்டர் சத்யமூர்த்தி. உண்மையை சொல்லுங்க. ரகுதான் உங்களை காயப்படுத்தினது? இல்ல,
அவன் மேல இருந்த அளவு கடந்த காதலாலையும் அவனை தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காகவும் நீங்க போய் சொல்றீங்க. அப்ப டாக்டர் சொன்னது போய் அவர் கைப்பட எழுதி கொடுத்த வாக்கு மூலம் போய் நீங்க சொல்றது மட்டும் உண்மை. உண்மையை தயவு செய்து சொல்லுங்க. இவ்வளவு சாட்சிகள் கையில இருக்கிறப்போ நீங்க போய் சொல்லி உங்களை நீங்க முட்டாள ஆக்காதீங்க. இந்த பாரு ராதா, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு போய் சொல்றியோ அது அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு எதிராக கோர்ட் வந்து சேரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் ரகு தானே? பிளீஸ் டெல் மீ தி ட்ரூத். அம்மா தயவு செஞ்சு உண்மையை சொல்லுமா? Well done, Mr. Ari. You may go. Yes, sir. Radha, in the light of which one madakram paaru. Inspector, abhi yaar, yenga vanda, yaar sura vanda. Yenna sura thukke ethniyo eda arukke? Omita thedi vandirukana, onna sura vandirukana artho. Yenna yenna sura vanda, avana pudichitingla inspector? Avlo slowama matikvana? தப்பிச்சிட்டான், அதனால அவன் முகத்தை என்னால சரியா பார்க்க முடியல. ஆனா அவன் தப்பிச்சு ஓடுறப்போ அவன் பாக்கெட்ல இருந்து லைட்டர் விழுந்துச்சு. இதுல ராதா எழுதி இருக்கே. ராதாவா? அது கொஞ்சம் கொடுங்க. இது இது நான் ரகுவுக்கு பிரசன்ட் பண்ண லைட்டர் ஆச்சே. நீங்க ரகுவுக்கு பிரசன்ட் பண்ண லைட்டரா? அப்போ நான் நினைச்சது சரியா போச்சு. சோ உங்களை கொலை செய்ய வந்தது ரகுதான். ரகு உங்களை எதுக்காக கொலை செய்யணும்? நீங்க ஒரு கேஸ்ல சம்பந்தப்படல மிஸ் ராதா, ரெண்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கீங்க. முதல் கேஸ் ரகுவை காப்பாத்துறதுக்காக நீங்க ஜோடிச்ச போய் கேஸ், ரெண்டாவது கேஸ் ரகு தங்கவேல கொலை செஞ்சப்போ நீங்க கண்ணால பார்த்தது. யூ ஆர் ஐ விட்னஸ். உங்களை கொலை பண்ணிட்டா தேர் இஸ் நோ விட்னஸ். அதனால நீங்க மனசார காதலிச்ச ரகு, நீங்க நம்பின ரகு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை கொலை செய்ய முடிவு பண்ணிட்டான். இன்னொரு தரம் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா எங்க டிபார்ட்மெண்டாலையும் உன்னை காப்பாற்ற முடியாதுமா? பிளீஸ் டெல் மீ தி ட்ரூத். சொல்றேன், ரகுவுக்கும் தங்கவேலுக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த சண்டையில ரகு தங்கவேலுவ காரை ஏத்தி கொலை பண்ணிட்டா. எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் இன்ஸ்பெக்டர். ஆனா என்னைய கொலை பண்ற அளவுக்கு ரகு துணிவான நான் நினைக்கவே இல்லை இன்ஸ்பெக்டர். அந்த அயோக்கியனையோ எங்க அம்மாவை கொலை செஞ்ச அந்த சின்னனையை சுட்டு கொன்னாதான் ஆத்திரம் தீரும். மிஸ் ராதா ஆத்திரப்படாம. ஹாஸ்பிடல்ல இருந்த கங்காவை யாரோ கடத்திட்டாங்க. ரகுவா? கங்காவை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த பேரம் பேச போன் பண்றியா? உனக்கு எப்படி தெரியும்? நீ மூச்சு விடுறதுக்குள்ளார உன்ன மோப்பம் முடிக்கிறேன்டா. என்ன வேணும் சொல்லு. இன்ஸ்பெக்டர், உன்னோட போலீஸ் கும்பல் இல்லாம நீ மட்டும் ராதாவை கூட்டிக்கிட்டு கனகவல்லி மில்லுக்கு டேப் செஞ்ச வாக்கு மூலத்தை எடுத்துக்கிட்டு மஃப்டில வந்து சேரு. ஒன் செகண்ட். புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்ச கங்காவோட உடம்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்சல் பண்ணிடுவேன். ஜாக்கிரத. அதிகம் பேசாத, சொன்னதை செய். சொன்னதை செய்யற. இவதான் கங்கா. தெரியும்டா, இவதான்டா என்ன 15 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுவோ. ஏன் உன்னைய ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தாளா? டேய் ரகு,